நம்ம பார்க்க போறது ஹோண்டாவோட மிட் சீரிஸ் இன்ஜின். இதுக்கு முன்னாடி நம்ம மினி சீரிஸ் இன்ஜினை பத்தி விளாவரியா பார்த்தோம், அதாவது GX35, GX50, GX25 இன்ஜின். அது பிரஷ் கட்டர் அத்தாக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, அதை பத்தி இதுக்கு முந்தின வீடியோல போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறோம் மிட் சீரிஸ் இன்ஜின். மிட் சீரிஸ் இன்ஜினில் மூணு இன்ஜின் இருக்கு, GX80, GX160, GX200. GX80 பார்த்தீங்கன்னா 2 HP இன்ஜினு, GX160 4.8 HP, GX200 5.5 HP. ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் ஃபாஸ்ட் டெல்லிங் இன்ஜினு. இது இந்த இன்ஜினோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பயன்பாடுபடுது, அப்ளிகேஷன் வைஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதை எங்கெல்லாம் பவர் இல்லையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லையோ அந்த எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். கரண்ட் சார் மிஷினு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப் கட்டரு, மில்கிங் மிஷினு, கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா வைப்ரேட்டரு, ஏர் ட்ராமரு, ட்ராவலு நிறைய இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் ஒரு நிறைய அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. அப்புறம் ரயில்வேஸில் ப்ளூ கட்டருக்கு யூஸ் ஆகுதுங்க, ஐஸ் பிரேக்கிங் மிஷினுக்கு. ஸோ நிறைய பயன்பாடு இருக்குது. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிக் யூனிக் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து சுகர் கேன் அப்ளிகேஷன் பண்ணுறதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷன் பண்ணுறதையும் தெளிவாக பார்க்கலாம். இதில் மெயினாக அந்த GX80 இன்ஜின் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் இருக்கும், உங்களுக்கு மற்ற இன்ஜின் பார்த்து பார்த்தோம் ஸ்டாண்டில் இருக்க மாதிரி இருக்கும். அது வைப்ரேட்டரோட அந்த ஸ்டாண்ட் அசம்பிளியில் ஃபிட்டாக இருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஹோண்டாவில் எல்லாமே பெட்ரோல் ஆப்ரேட்டட் இன்ஜின் மட்டும் தான் வரும், டீசல் ஆப்ரேட்டட் கிடையாது. இதுவும் பெட்ரோல் ஆப்ரேட்டட் தான். 2 HP இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, GX80 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்து 1.5 லிட்டர் போட்டிங்கன்னா 3 நேரம் தாராளமாக போடும். அதே மாதிரி GX160 200 வந்து 3.1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது, 160 3.1 லிட்டருக்கு 3 நேரம் ஓடும், 200 3 நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக ஓடும். ஸோ நம்மளோட இதோட மெயின் அப்ளிகேஷன் ஒரு முன்னா முக்கியமான அப்ளிகேஷன் வந்து HTP ஸ்ப்ரேயரு. ஸோ இதில் வந்து GX80, GX200, GX160 மூணுலேயும் பண்ணி கொடுக்குறோம். 22-30 பம்ப்ஸில் ஒரு V-Star பம்ப் ஆகட்டும், ஆஸ்பிட் அந்த குவாலிட்டியான ஆஸ்பிட் ஆகட்டும் எல்லாத்துலேயும் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு ஒரு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மாமரத்துக்கு மருந்து அடிக்கிறாகட்டும், ஏலக்காய்க்கு மருந்து அடிக்கிறாகட்டும், தென்னை மரத்துக்கு ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு பைப் ஷெட்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த HTP ஸ்ப்ரேயர் போகுது. இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த இன்ஜினில் ஒரு இன்னொரு ப்ராடக்ட்டு ஹோண்டாலேருந்து டேரக்ட் லான்ச் பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ண ப்ராடக்ட்டு, அதுதான் செட்டு. இதை பார்த்தா தெரியும், 2 HP வித் ஸ்டாண்ட் ஐபிடியோடு வந்துடுது. ஸோ அதில் GX280 உங்களுக்கு வந்து 40 mm நீடலும், 160 mm நீடலும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த ஆப்ஷன் கிடையாது, நம்ம இன்ஜின் வாங்கி அவங்களே அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கம்பெனிலேருந்தே வந்துடுது, இதுக்கு ஒரு வாரண்டியும் சேர்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் பெனிஃபிட்டு கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். GX80 ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 ml. ஸோ இது 350 ml பேக்காகவே கொண்டால வந்துடுது. இது வந்து 140 ₹, 40-46 ₹ வரும். ஸோ எவ்ரி 50 hours மாற்றணும். இது 160 200 வந்து 500 ml கெப்பாசிட்டி, 500 ml பேக்கே இருக்குது. அது வாங்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் 50 நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் மாற்றணும். இது இல்லாமல் 1.2 லிட்டர்ஸும் இருக்குது. 1.2 லிட்டர்ஸ் வாங்கினா 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. கரும்பு சார் அப்ளிகேஷனில் நம்ம ஹோண்டா இன்ஜின் ஒரு ஐடியலான ஒரு இன்ஜினு, ஏன்னா அது ரொம்ப ரக்கட் ரஃப்பான அப்ளிகேஷன். அது நாள் ஃபுல்லாக ஓடும், சீசன் டைமில் தொடர்ந்து ஓடும். அந்த மாதிரி இதில் ஹோண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இதுலேயும் 3 இன்ஜினும் யூஸ் பண்ணிக்கலாம், 80, 160, 200. ஸோ சின்ன மிஷினாக இருந்தால் 80, 160 5 HP கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை நான் பெரிய மிஷின் போட்டுருக்கேன் ஒரே டைமில் நிறைய கரும்பு இருக்கோம், 200 யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிட்ல ஆல்ரெடி மிஷின் இருக்குது, பல இன்ஜின் இருந்தாலும் அதை மாற்றி நம்ம இன்ஜின் போட்டு ஓட்டிக்கலாம். இல்லை புதுசாகவே செட்டப் பண்ணாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம லோக்கல் டைப் எப்படி பண்ணி கொடுப்போம். இந்த இன்ஜினோட முக்கியமான மற்றொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது. ஸ்ப்ரேயரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்னொரு தனி வீடியோ இருக்குது. வைப்ரேட்டரு, ரெட் ட்ராமரு, பவர் ட்ராவல், இந்த மூணும் இந்த செக்மெண்ட், அதாவது GX80, GX160, 200 இன்ஜினால் பண்ணுறது. வைப்ரேட்டருக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம். இப்போது மிச்சம் இருக்க ரெண்டு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். எர்த் ராமர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 3 ton, 5 ton, அதாவது அது அந்த பிளேட்டோட வெயிட் வச்சு சொல்கிறோம். 3 tonனா GX160 யூஸ் பண்ணி வரும், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45,000 வரும். இதே 5 ton அப்ளிகேஷனுக்கு GX200 யூஸ் பண்ணுறோம், 5,000 வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது எல்லாத்துக்குமே இன்ஜின் வாரண்டி இருக்குது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு 2 வருஷம். இது வந்து அசம்பிள்டு தான் இன்ஜின், வந்து ஹோண்டாலேந்து வரும். நம்ம வந்து கோயம்புத்தூரில் லோக்கலி வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம்.
பவர் ட்ராவல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இந்த செக்மெண்ட்டில். இதோட இதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஜினம் வந்து GX160 யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம ரெண்டு குவாலிட்டி இருக்குது, ஒன்று இம்போர்ட்டட் மெட்டீரியல் வச்சு பண்ணுறோம், அது வந்து 50,000 வரும். ஸோ அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே நல்ல குவாலிட்டியாக வேணும், நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அதோட ரேட் வந்து 75,000 to 80,000 வந்துடும். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், க்ரூ கட்டர் ஆகட்டும், மற்ற ஹெவி எர்த் ட்ராமர் ஆகட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் இன்ஜின் GX380 இன்ஜினு 270 இன்ஜினில் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.